அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் டொமஸ்டிக் ஒர்க்கர் விசா, அதாவது காதிங் விசா சம்பந்தமான மிக முக்கியமான ஒரு தகவல் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் நண்பர்கள் அனைவரும் ஷேர் செய்யுங்க. காதிங் விசாவில் நமக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது, என்னென்ன சட்டங்கள் இருக்குது, அதாவது கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸ் என்ன இருக்குது, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இதை பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அதிகமான அரபிகள் வந்து ஃபாலோ பண்ணலை, அப்படி தான் நம்ம வந்து சொல்ல முடியும். இப்போ வாங்க பார்ப்போம், காதிங் விசானா என்ன, அதாவது ஹவுஸ் டிரைவர் இவங்களை வந்து சைக்குன்னு சொல்லுவாங்க, அப்புறம் கத்தாமா இவங்களை வந்து வீட்டு பணிப்பெண் சொல்லுவாங்க, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் பாய் இவங்களை வந்து ஹாரிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா குக்கு அதாவது சமையல் வேலை இருக்குல்ல இவங்களை வந்து தப்பாக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு 4 கேட்டகரி இருக்குது. இந்த 4 கேட்டகரிகளும் பார்த்தீங்கன்னா நமக்குன்னு சொல்லி சில உரிமைகள் இருக்குது, அதை நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து ஃபஜர் அல் அகமது அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதாவது கோவித்தில் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட வந்து டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் 2021 கணக்குப்படி 732,000 பேர் கோயத்தில் பணியாளர்களாக உள்ளார்கள். அதாவது காதிங் விசாவில் வந்து வேலை செய்கிறாங்க. இது வந்து கோயத்துடைய மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட வந்து ஒரு கால் பகுதின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய பேர் வந்து காதிங் விசாவில் ஒர்க் பண்ணுறாங்க. இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்தியர்கள், அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் இருப்பார்கள். இப்போ சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அக்கார்டிங் டு பேசி, அதாவது பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டிகல் 7, இதில் பார்த்தீங்கன்னா மாத இறுதியில் வந்து கட்டாயமாக காதிங் விசாவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சம்பளம் கட்டாயமாக கொடுக்கணும் மாத இறுதியில். ஆர்டிகல் 10 என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காதிங் விசாவில் உள்ளவர்களுக்கு அபாயகரமான வேலை சொல்லக்கூடாது. அதாவது ஹவுஸ் டிரைவராக இருப்பார், இவருக்கு போயிட்டு கரண்ட் வேலை பார்க்கறது, பிளம்பர் வேலை பார்க்கறது, அந்த மாதிரி வேலைலாம் சொல்லக்கூடாது. எந்த கேட்டகரியில் இருக்காங்களோ அந்த வேலையை மட்டும்தான் வந்து சொல்லணும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 12, இதில் வந்து கொய்த்துக்கிட்ட பாஸ்போர்ட் சிவில் அடி இருக்கவே கூடாது. பாஸ்போர்ட் சிவில் அடி பார்த்தீங்கன்னா நாம தான் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் 12 வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை வந்து யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போனவனே கொய்த்தி வந்து பாஸ்போர்ட் வாங்கி வச்சுக்கிறாங்க, இதுதான் வந்து நடக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 15, இதில் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க முதலாளி அதாவது பாபாவுடைய ரகசியங்களை வந்து வெளியே சொல்லக்கூடாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் பாபா இந்த இடத்துல பணம் வச்சுருக்காரு, காரில் இந்த இடத்துல பணம் வச்சுருக்காரு, இந்த இடத்துல ஃபைல் இருக்குது, அவருக்கு வந்து இவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே வந்து யாருக்குன்னு சொல்லக்கூடாது. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 23, இதில் வந்து கான்ட்ராக்ட் முடிந்தவுடன் சர்வீஸ் பணம் கொடுக்க வேண்டும், இதுதான் வந்து நீங்கள் வந்து கட்டாயமாக வந்து பார்க்கணும். சர்வீஸ் பணம் வந்து யார் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அதிகமாக அரபிங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க, அதுதான் வந்து உண்மை, சரிங்களா? அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கும் 1 மாதம் சர்வீஸ் பணம். உதாரணத்துக்கு உங்கள் சம்பளம் வந்து ஒரு 150 தினாரம் இருந்தால் ஒரு வருஷத்துக்கு பிறகு 150 தினாரம் அவர் வந்து உங்கள் கையில் கொடுக்கணும். இதுதான் வந்து கோயத்துடைய சட்டம் ஆர்டிகல் 23 சொல்லுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சட்டங்கள் அனைத்தும் கோயத் டைம்ஸில் சொல்லியிருக்காங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த லிங்கை, நீங்களும் பாருங்கள், அரபிக்கு ஒன்றாலும் அமுச்சு விடுங்க, அவர் ஒன்றாலும் பார்க்கட்டும். ஏன்னா இது வந்து நமக்கான உரிமைகள், நம்ம வந்து விட்டு கொடுக்கக்கூடாது, நீங்கள் வந்து கேட்டு வாங்கலாம். அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதம் சம்பளம் உங்களுக்கு இருக்குது, அதே போல் எந்த வேலைக்கு போகிறீங்களோ அந்த வேலையை தான் நீங்கள் வந்து செய்யணும். இதெல்லாம் வந்து ரூல்ஸில் இருக்குது, அதான் எழுதப்பட்டிருக்கு ரூல்ஸில். ஆனால் இது தெரிஞ்சு அதிகப்படியான அரபிகள் வந்து இதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அப்படி தான் சொல்லணும். இது சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு இந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிறகு ஒரு காணொலி வரும், அதையும் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன், அஸ்ஸலாமு அலைக்கும். السلام الله يعافيك حياك الله. اشتغل في البيت الحين 6 سنة. الحين ما راح تسافر. يأتون في الكفيل يعني 1 سنة 1 شهر ماشي يعني مثل بونس. أيوة. أي. هذا الحين واحد نفر يأتون واحد نفر ما يأتون كفيل. في كذي مشكلة. هذا يعني يقدر في شيء طريقة من يأخذ من كفيل يقدر يروح مكان شيء. تكلم هذا. يروح رميثية. إدارة الأعمال المنزلية وهناك يقدم شكوى. يعني هناك يروح كلم يعني يقدر. هذا في يعني هذا أكيد هذا قانون في مثل كذي. في قانون سنة شهر على كل سنة ماشي. أي عرفت. أنا الحين وياك كلمت أنا من داخل. أنا داخل يوتيوب في أنا برنامج في يوتيوب على تيك توك. أنا عشان أنا جبت من داخل تيك توك أنا جبت هذا قانون على من سفارة يحطون داخل فيسبوك عشان واجد ناس ما عارف شلون يروح تيك توك على يوتيوب عشان أنا كلمت من كذي هذا في شيء مشكل كذي يقدر يأخذ من كفيل يعني هذا أنا وياك الحين كلمته هذا يقدر يعني ترس مال أنا تيك توك مو مشكل أي مو مشكل الله يعطيك العافية مشكور ما تقصر أوكي خلاص الله يعافيك ويسلمك حياك الله